எடின்புரோ தமிழ் சங்கம் பண்றது மாதிரியே எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் சங்கங்களும் நம்ம எங்க வேணாலும் இருக்கிறோம் உலகபுரா பரவி இருக்கிறோம் நம்ம மொழி அது மாதிரி மொழி மொழி அப்படி மொழி மொழினே ஆமா ஆமா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே சங்கே முழங்கு சங்கே முழங்கு தமிழுக்கு எவ்வளவு பாரம்பரியம் இருக்கு இந்த இருக்கிற கீழடியோட கீழடியில கீழடியை சொல்லலாமே அம்மா பாருங்க அப்பவே இப்போ 2500 வருஷங்களுக்கு முன்னாடி அம்மா அம்மா தங்கத்தை உருக்கி தங்கம்னா என்ன காது நேரடியா எடுக்க முடியும் கப்பல்ல இருந்து இறக்கிட்டு வரல கஸ்டம்ஸ் பிடிக்கிற தங்க மாதிரியா இருக்கும் இல்ல நம்ம திருச்சியில போய் முருகன் ஆட்டையை போட்டானே அது மாதிரி பிடிக்க முடியும் முருகனை சொல்லாது லலிதா ஜோர்ல ஓட்டைய போட்டு ஆட்டை போட்டான் அவன் தானே ஆமாண்ணா நம்ம திருச்சி திருவாரூர் முருகன் முருகன் ஆமா அவன் எப்படி எதுக்கு திருடி இருக்கான் தெரியுமா எதுக்கு அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க அம்மா நாகடைக்கு விளம்பரம் போடுறாங்க அத பாத்துட்டு தான் அப்படி என்ன விளம்பரம் போடுறாங்க அந்த நாகடைக்கு விளம்பரம் பாத்தீங்களா என்ன இருக்குற நாலு கடைக்கு போங்க சரி நல்லா பாருங்க அப்புறம் எங்க கிட்ட வாங்க அவன் என்ன பண்ண முருகன் அவன் நாலு கடைக்கு போயிருக்கான் டைட் செக்யூரிட்டியா இருந்திருக்கு இங்க தான் பிரச்சனை இல்லன்னு ஒரு ஓட்டே போட்டுறான் அது விளம்பரத்தை பார்த்தியா இல்லையா ஒரு இந்த அச்சய திரி என்னைக்கு ஆன்லைன்ல புக் பண்ணலாம் ஆன்லைன்ல புக் பண்ணா அச்சய திரி என்னைக்கு அச்சய திரி என்னைக்கு வாங்கினா ஆமா உங்க வீட்டுல தங்க விளையும் யார் வீட்டுல விளையும் கடை வச்சிருக்கவருக்கு சேதாரம் இல்லை அப்படியா வாங்கிட்டு வந்து அரிசியல் என்னன்னு வாங்கிட்டு வந்து பார்த்தா அது தங்கமே இல்லை முழுக்க விரட்டி அவன் நாட்டுல விரட்டி ஓடி உலகம் முழுக்க இருக்கான் சரி நம்ம அப்படி இல்ல அப்படி இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க வாழ்றாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் வெளிநாடுகள்ல வாழ்ந்தால் கூட ஓஹோ அவங்க மனசு எண்ணங்கள் சிந்தனை செயல் எல்லாம் இங்கதான் இருக்கு நம்ம தாய்நாட்டை நோக்கி தான் இருக்கு அதுல இருந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போற ஆளுகளை பாத்திருக்கியா எப்படி ஒரு மாசம் சுற்றுப்பயணத்துல போனான்னு வச்சுக்க காசை எப்படி செலவு பண்ணணும் எப்படி அந்த நாட்டுக்கு போய் டாலரை கொடுத்தா டாலரை கொடுத்து வாங்கணும்ல ஆமா இவன் ஒரு டாலருக்கு 77 ரூபா அப்புறம் என்ன உங்க நாட்டு இருக்க நிலைமையில ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலரா கொடுப்பாங்க கொடுப்பாருங்க ரூபாய்க்கு ஒரு டாலர் கொடுத்த நாடு தான் இது ஆமா ஒரு ரூபா ஒரு டாலருங்கிறது இருந்தது மாதிரிதான் இருந்தது இன்னைக்கு 77 ரூபா நம்ம ஆளு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாளு செலவு பண்றது எப்படி எப்படிங்கிற 2 டாலர்னா 144 ரூபா அது 154 ரூபா வருது அப்ப நம்ம ஊரு காசு இருக்காது எல்லாம் கணக்கு பண்ணி ஜாமான வாங்கலையே நம்ம ஊர் காசுக்கே போகும் நம்ம அப்படிதான் யோசிக்கிறது யோசிக்கும் ஓஹோ அப்படித்தான் இருக்கும் இருந்திருக்கு ஆமா ஏன்னா நமக்கு இங்க சிக்கனமே பண்ணிருக்கல சில பேர் சொல்லுவாங்க என்னது ஜப்பான்காரன்லாம் கியூல நின்னு வச்சுக்க அப்புறம் அப்படியே நிப்பான் 200 பேர் வேணாலும் ஜப்பான்காரன் கியூல நிப்பான் சரி நின்னு பொறுமையா வாங்குவான் இந்தியாக்காரன் அப்படி இல்ல கியூலயே நிக்க மாட்டான் இவன் முந்திட்டு போவான் அவன் முந்திட்டு போவான் போறவன குத்த சொல்லப்படாது அப்புறம் என்னங்க ஜப்பான்காரன் 100 பேர் வந்தாலும் 100வது ஆளுக்கும் இருக்கும் அங்க ஆனா இங்க இங்க 30வது ஆளுக்கும் இல்லன்றவாங்க எப்ப இல்லன்னு சொல்லுவான்ட்டு நம்ம ஆள் பத்துக்கிட்டு ஓடுறது ஓஹோ வேற வழி இல்லாம பத்துக்கிட்டு ஓடுறது ஓடுறது ஆமா நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் குரங்குல இருந்து வந்தோம்னு ஆமா குரங்கு சொன்னா என்ன இருந்தா வந்தான்னு இல்லையே சொல்லல நம்ம சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமா நம்மகிட்ட தான் வந்தான்னு குரங்குக்கு இன்னும் தெரியாது தெரியாதுல்ல அது பேசாம இருக்கு ஓஹோ நம்ம ஆளு நாய சொல்லுவான் பாத்திரிக்கா என்ன பாக்கலாம் மனுஷனை திட்டையில என்ன சொல்லுவேன் அறிவு கட்ட நாய துப்பு கட்ட நாய வெகம் கட்ட நாய இதெல்லாம் நாய்க்கு தெரியாது நாய்க்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சு மாநாடு போட்டு கடிச்சு வச்சிரும் கும்பகும்பலா கடிக்கும் கும்பகும்பலா வந்து வெளிநாடுகள்லாம் நாய் புடிச்சிட்டு போனா பின்னாடியே ஒரு கரண்டியும் புடிச்சிட்டு போறாங்க அது கக்கா போனச்சுன்னா புடிச்சு போகணும் இவனை புடிச்சு உள்ள போட்டுருவாங்க அது புடிச்சு போடணும் ஓஹோ நம்ம ஊர்ல அப்படி இல்ல நாய் என்ன நம்ம ஊர்ல டயரை கண்டா போதும் நாய் எல்லாத்துக்கும் பேர் வச்சது மனுஷன் மனுஷனுக்கு மனுஷன் பேர் வச்சுக்கிட்டது மனுஷன் தான் நம்மள மாதிரி கெட்டிக்கார யாருமே இதுல மனுஷனுக்கு 6 அறிவுன்றாங்க மத்ததுக்கெல்லாம் 5 அறிவு 4 அறிவு 2 அறிவு 3 அறிவு 1 அறிவு ஆமா அப்படின்றாங்க மனுஷனுக்கு 6 அறிவு ஆறு அறிவு ஆமா இதுலயும் பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு ஒரு டவுட் வந்துருச்சு டவுட் வந்து
வந்து அவர் எழுதி இருக்காரு எப்படிடாங்க மனுஷ பாத்து யார பார்த்து நினைச்சாரோ ஓஹோ இப்ப இருக்க நாட்ட பண நிலமையை பார்த்து அப்ப எழுதி இருக்காரு எப்படி இருக்காங்கரா இங்க தான் நம்ம பெரிய கதை இல்ல ஆமா இங்க எல்லாரும் தெரிய நிலமை தெரியும் ஆமா ஆமா தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டுக்கு மூணு முதலமைச்சர் கட்டிக்காரன் நம்ம போட்டது ஒரு ஓட்டு தான் முதலமைச்சர் மூணு பேர் இருக்குறவர்க்கே தெரியாது நம்ம எதுக்கு எதுக்கு இருக்கறோம்னா அவருக்கு அது மாதிரி வெச்சுக்க அத பார்த்து அப்ப எழுதி இருக்கார் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை எழுதி இருக்கார் என்ன சொல்றாங்க ஆர் அறிவு இல்லடா அம்மா ரொம்ப பேருக்கு இல்ல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு சரி ஆர் அறிவில் ஓர் அறிவு அவுட் சிலருக்கு ஆர் அறிவில் ஓர் அறிவு அவுட் இருக்கும் ஐந்தறிவோ நிலைக்கு முன்னா அதுவும் கூட டவுட் ஆர் அறிவில் ஓர் அறிவு அவுட் 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 ஆர் அறிவுக்கு ஆர் இருக்குது ஆறாவது அறிவை எப்படிနေ கண்டுபிடிக்கிறது சிம்பிள் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குற பத்தியா அம்மா அதுக்கு பேரு தான் ஆராதரி சரி இது அதுக்கு அதான் அதுக்கு அதான் மனுஷன் வேற ஏதாவது கேக்குமா கேக்குமா ஏன் எதுக்கு எப்படினு கேக்குமா கேக்குமா மனுஷன் சிந்திக்கிறதுனா சிரிக்க முடியும் முதல்ல ஆமாமா சிரிக்கிறது மட்டும் இல்ல ஓஹோ மனுஷனுக்கு தான இவ்வளவு சிந்திக்க முடியுது கேள்வி கேட்க முடியுது அம்மா பேசையில சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க நம்ம என்எஸ்கே அளவுக்கு சொன்னாங்க என்எஸ்கே ஐயோ அவரெல்லாம் ஒப்பிட முடியுமாங்க ஆமாமா அவரெல்லாம் எப்படி சிரிப்புல எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னாங்க அவரு அப்படியே ஆமாமா சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு எப்படி சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு எப்படி இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு ஓஹோ இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு எப்படி சிரிப்பு அம்மாமா ஒரு சங்கீதம்னா இப்படி சிரிப்புலயே சங்கீதம் இருக்கு சிரிப்புலயே ஓஹோ எம்எஸ் சொன்ன பாடி பாடல எம்எஸ் சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே இறக்கும் சங்கீதமே சிரிப்பி உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதம் அப்படின்னா சிரிப்புலயே சங்கீதம் பிறக்கணும் சிரிப்புலயே பல வகை இருக்குங்கிற சங்கீதம் பிறக்கணாங்க சங்கீதம் சங்கீதம் ஓஹோ சங்கீதம்னா அம்மா சங்கீதம்னா எல்லாத்துலயும் தான் இருக்கு ஓஹோ இப்ப காலத்துல வேற மாதிரி தானே கேட்கணும் எப்படி அந்த காலத்துல உட்கார்ந்தான் பாடுவாங்க உட்கார்ந்தான் பாடுறது எப்படி பாடுவாங்கிற இப்படி கையை காமிக்கிறாங்களா அப்படின்னா என்ன எதுக்கு உட்காந்துருக்க பதிமூணு பேரை என்றது இந்த இடத்துல தட்டுறாங்களா அது என்ன பதிமூணு பேரையும் கிளப்புறது அடிச்சு கிளப்புறது இந்த பக்கம் இந்த பக்கம் காமிச்சு இப்படிங்கிறாங்களா அது என்ன அந்த சபா மேனேஜரை பார்த்து அட்வான்ஸ் போக மிச்ச காசு மிச்ச காசுங்கிறது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன் எவ்வளவு அற்புதமான ஒரு ரம்யமான பாட்டு இந்த மாதிரி பாட்டு பாட்டு இன்ன இருக்கிற யூத் இப்ப இருக்கிற கருணையே வடிவமான இப்ப சுஷிலா அக்கா பாடுது இப்ப சுஷிலா ரமண் அக்கா எப்படி பாடுறாங்க கருணைய வடிவமான கந்தசாமி தெய்வம் உன் காலடியே காணவே நான் வந்தேன் மிளகில்லை மயிலுண்டு பயமில்லை கவனுண்டு குகையில்லை மனமே கந்தமுண்டு கருணையில்லை மனமே 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 அப்பெல்லாம் மாட்டு வண்டியில கட்டிட்டு போகும்போது பாட்டு பாடலாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் உலகம் அந்த காலத்துல மாட்டு வண்டி நடவு நடையில ஏதன்னே நானே தானே நானே நானே இப்ப
மிஷின் நடுது இப்ப மிஷின் இப்ப போய் தண்ணே நான் என்ன மிஷினுக்கு சப்ளை வராது சப்ளை வராது அந்த காலத்துல எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு பாதி எம்ஜிஆர் சரஸ்வதி மாட்டு வண்டி ஓட்டி போனாங்க மாட்டு வண்டில ஆமா குதிரை வண்டில குதிரை வண்டில குதிரை வண்டில போய் இருப்பாங்க அம்மா அப்படி சரஸ்வதி தேவிய உட்கார வச்சு நம்ம நடி எம்ஜிஆர் மூக்க சொரிச்சிட்டு பயங்கர ஓட்டுவாரல வண்டியா மூக்க சொரியறதா சுண்டறது சுண்டறலா ஆமா நான் ரொம்ப நாளா அப்படியே சுண்டறாரு சுண்டறாருன்னு சொரிக்கறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படி சொல்லிட்டு ஆமா அவரி குதிரை வண்டில போவாங்க சரஸ்வதி எம்ஜிஆர் எப்படி போறவங்கரா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் ஓ கண் தேடுதே சொர்க்கம் அவடை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் அப்படி குதிரை வண்டி ஓட்டற இல்ல தலைவர் அப்பலாம் அப்படி தான் அப்ப நினைச்சு பார்த்தோம் அப்புறம் இப்ப பாருங்க என்னங்கற இப்ப பாத்தீங்கன்னா இந்த அப்ப அந்த படத்தை டிவில எதும் போட்டா அந்த படத்தை பாருங்க இப்போ குதிரை வண்டி எங்கேயும் போகாது அங்கேயே தான் நிக்கும் சக்கரத்தை சுத்தி விட்டு எம்ஜிஆர் சரதேவன் எந்திரிச்சு எந்திரிச்சு குச்சிருப்பாங்க இது என்ன புதுசா சொல்றேன் ஆமா அப்படியே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இனிமே இன்னைக்கு போய் போட்டு பார்க்கறாத இது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அங்கே நிக்குது கண்டுபிடிக்கிறது நல்ல தலைவருக்கு சரதேவன் கொஞ்சிர மூடல குதிக்காம விட்டுப்பாரு கொஞ்சிர மூடல குதிக்காம விட்டுப்பாரு எங்கப்பா ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நீலவோ புன்னகை மலரோ உங்கள் பூரண நீலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன் ராஜாவின் பா வைராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனாங்க மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு ஆமா இப்ப வாங்க 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 பறக்குது ஆமா ஆரன் பறக்குது ஓஹோ அடிச்சுக்கிட்டே போறான் ஆம்புலன்ஸ் ஆரன் சவுண்ட் தான் அதிகமா கேக்குது நாட்டுல ஓஹோ இப்ப அப்படி இப்ப காலம் சவுண்ட் மாறிடுச்சு மாறி போச்சு சத்தங்கள் மாறிடுச்சு ஆமா ரிதம் மாறிடுச்சு வாழ்க்கையோட ரிதம் மாறிடுச்சு வாழ்க்கை முறை மாறிடுச்சு வாழ்க்கை முறைனா வாழ்க்கையோட ரிதம் மாறுது மாறுது அன்னைக்கு மாட்டு வண்டியில போனாங்க நடந்து போனாங்க தன் ரிதம்லாம் அந்த காலத்துல வேறு பாடுவாரு இளையராஜா குயில் பாட்டு ஓ என்ன சவுண்ட் இருக்கோ அதான் வாழ்க்கையா மாறுது வாழ்க்கை முறையா மாறுது கலையா மாறுது இப்படி இருக்கு வாழ்க்கை இதுல மனுஷன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள்ல சிக்கி ஓஹோ அதுலயும் இப்ப பாரு இந்த கொரோனா பாதிக்கிறது ஐயோ அதுவும் பாருங்க என்ன அமெரிக்கால அதிகமா அதிகமா ரொம்ப பேர் இறக்குறாங்க எல்லாருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கணும் அது ரொம்ப முக்கியம் பாதிக்கப்படுறது ரொம்ப கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஆமா எப்ப வரும் எப்படி வரும் எப்படி பரவுதுன்னு தெரியாம தெரியாம இருக்குது வெளிநாட்டுல இருக்கே பாருங்க நீங்க எல்லாம் ஒரே மூடோட வேலை இல்லை அவ்வளவுதான் ஆமா எங்களுக்கு எப்ப எவன் வரும் கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து வருதா இல்ல தப்பளிக்கு மாநாட்டுல இருந்து வருதா ஆமா இல்ல டெல்லியில இருந்து வருதா சரி மகாராஷ்டிரா இருந்து இப்பெல்லாம் சென்னையில இருந்து வந்தாவே விரட்டி விரட்டி பிடிக்கிறாங்க விரட்டி ஊர விட்டு சென்னைக்கு எங்க இருந்து வந்தியா என்ன நம்மள கேக்குறாங்க சென்னையில இருந்து நாலாம் ரெண்டு மாசம் ஆச்சியா ஊருக்கு வந்து ஆமா அப்படின்னா பல பேர் ஊர்ல வந்து டேரா போட்டா முகக்கவசம் போடுங்க பாதிக்கப்படுறாங்க காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு போறீங்க ஆமா அப்படின்னு ஒண்ணு இல்லையா
ஓஹோ நடராஜன் கேட்டா அப்படிலாம் இல்லை நம்ம அவங்க எல்லாம் சொல்றாங்க நண்பர்கள்லாம் ஓஹோ ரவி அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது ஓ ஸ்காட்லாந்து இந்த தமிழ் சினிமாவில் பேசி பேசி ஸ்காட்லாந்து ஏடுக்கு போலீஸ் நேராடு போலீஸ் அதுக்கும் போலீஸுக்கும் சம்மந்தம் இல்லையா அது அந்த போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு பேர் ஸ்காட்லாந்து ஓ ஸ்காட்லாந்து யார்டு யார்டு அந்த பில்டிங் பேர் பில்டிங் பேர் பில்டிங் பேரையே ஒரு போலீஸ் பேரா மாத்தி தமிழ் சினிமாவில சொல்லி அம்மா நம்ம நாட்டுல பயங்கரமா ஏத்தி விட்டுருவாங்க இல்ல பில்ட் அப் தானே நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க சரி இங்க எப்ப எப்படி வரும் அம்மா வர்றது இந்த கணக்கெல்லாம் உண்மைதானா எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அம்மா இங்க இந்த கணக்கு சொல்ற கணக்கெல்லாம் உண்மைதானா உண்மைதானா எத்தனை பேருக்கு வந்திருக்கு எத்தனை பேருக்கு செத்தான் எத்தனை பேருக்கு அதுவே உண்மையா என்னன்னு தெரியல தெரிய மாட்டேங்குது ஆமா பெட் இருக்கு பெட் இருக்குன்னாங்க எவனும் போய் படுக்க மாட்டேங்கிறான் ஏன் மூணு நாள் அனுப்பிடுறாங்களாம் ஓ அம்மா பெட்ல போய் படுக்க வச்சாலும் நம்மால மூணு நாள் வச்சுட்டு சில பேர் இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தான் பாத்துக்க அம்மா வந்தவங்களாம் கூட்டிட்டு வந்தாங்க சரி 15 நாள் அவனை வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க தனிமைப்படுத்துவது தனிமைப்படுத்துறது என்ன என்ன இப்ப லண்டன் இப்ப லண்டன்ல இருந்து பிளைட் வருது சரி இப்ப எடின்பரோல இருந்து ஒருத்தர் லண்டனுக்கு வந்து பிளைட்க்கு வருவார் அம்மா அவருக்கு அங்க எடின்பரோல இதே இருக்காது எது கொரோனா இருக்காது கொரோனாவே இருக்காது ஆமா லண்டன்ல இருக்கிறவருக்கு கொரோனா அது இருந்திருக்கும் ஓஹோ இல்லட்டி அமெரிக்க டிரான்சிட்ல வந்து இங்க ஒருத்தர் ஏறி இருப்பாரு சரி அப்படி ஏறி வராருல்ல அம்மா ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப மலேசியால இருக்காருன்னா ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில இருந்து போறான்னு வச்சுக்க ஆமா பிளைட் இந்தியாவில இருந்து ஸ்காட்லாந்து போகுது ஓஹோ ஆனா ஒருத்தர் குஜராத்ல இருந்து போயிருப்பாரு ஆமா ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து போயிருப்பாரு சரி ஒருத்தர் மகாராஷ்டிரா இருந்து போயிருப்பாரு மகாராஷ்டிரால அதிகமா இருக்கும் இங்க இதுல இருக்காது ஆமா ஆனா பிளைட்ல கொண்டு போய் இறக்கணும்னு எல்லாரையும் ஒரே இடத்துல போட்டு வச்சுட்டாங்க இதே நோயாளிகள் அவங்க இவங்க அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்குமா உறுப்பு மாற்று சிகிச்சை செஞ்சிருந்தவங்க உறுப்பு மாற்று சிகிச்சை செஞ்சவங்க ஆமா இவங்களுக்கு தான் அதிகமா பாதிக்குமா பாதிப்பு இருந்தாலும் இந்த கஷ்ட காலங்கள்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி எப்படி சமாளிச்சு ஒரு ரிலாக்ஸ் தன்மையா இருக்கணும் ஏற்கனவே நோய்களை இழுத்து தான் வச்சிருக்கோம் ஆமா ஆமா நம்ம உணவுல நோய் இழுத்துருக்கிறோம் நான் திரும்ப திரும்ப சொல்றது உலக நாட்டுல எங்க போனாலும் சொல்றது என்னது இந்தியாவில மட்டும் ஆமா இந்தியர்களாகிய நமக்கு மட்டும் இந்த கொரோனா அதுலயும் ஒரு காமெடி சொல்றாங்க என்ன காமெடி சீனாக்காரன் வழக்கம் போல சீனாக்காரன் வழக்கம் போல அமெரிக்காவுக்கு ஒரிஜினல் அனுப்பிட்டு இந்தியாவுக்கு டூப்ளிகேட் அனுப்பிட்டாலாம் வைரஸ் இல்லை பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப வியாதிகள் ஏற்கனவே வியாதி ஏகப்பட்ட வியாதி ஆமா ஏற்கனவே எதுவும் இப்ப 45 நிமிஷம் 50 நிமிஷம் நடந்தாலும் வராதுன்னு சொல்றாங்க டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் ஏதாவது சொல்லிப்படுறாரு வாக்கிங் போங்கள் ஆமா 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 நம்மளும் வாக்கிங் போறது இருக்கு என்னங்கிற இங்க பாருங்க இப்ப எடின்பரோல எல்லாம் முத முதன்னு லாக்டவுன் திறக்கிறது எப்படி தெரியுமா எப்படி நண்பர்களை பார்க்கலாம் பார்க்குக்கு போகலாம் சரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் அனுமதி ஓ முதல்ல லேசா ஓபன் பண்ணது ஆமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எங்கயாவது போலான்னு இங்க அப்படி இல்ல இங்க எப்படி திறந்தோன்னு ஓடுவான் மொத்தமா ஓடுறது நம்ம ஆள் ஃபுல்லா வாக்கிங் எப்படி போறாங்க போறது கைய வெளியூருக்கு அனுப்பிட்டு திருப்பி கூட்டிட்டு வருவான் சில பார்த்து மெதுவானே சில பேர் இப்ப என்னென்ன சேட்டையெல்லாம் செஞ்சுட்டு நடப்பான் இப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் சில பேர் சின்ன பிள்ளைலாம் தெரிச்சு ஓடுது நாய் 10 நாய் குலைச்சிக்கிட்டு வருது அவன் பின்னாடி முன்னாடி சில பேர் குமிஞ்சானா 30 நாளைக்கு எந்திரிக்கிறதுக்கு சில பேர் நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போறான் இந்த நாய்க்கு உடம்பு இந்த நாயும் அந்த நாயை பிடிச்சிட்டு போகுது பாருங்க இன்னும் பல பேர் போறது என்ன வேற மாதிரி எப்படி போறது பார்க்லயே போறது எதுக்கு அப்படியே பாத்துக்கிட்டே போறது லேடிஸ் நடந்து வருவாங்களா அதுக்கு பின்னாடியே போறது அப்படி போறது இவர் கூட நாய் வாக்கிங் போலவே அப்புறம் வேற பேக்கிங் போயிருக்காங்க பேக்கிங் நாய் வேற பிடிச்சிக்கிட்டு இப்படி ஹெட் போன மாட்டிக்கிட்டு இப்படி போறது இவரு 4 ஒரு வாரம் சுத்தினாரு 10 நாள் சுத்தினாரு 1 மாசம் சுத்தினாரு ஒன்னும் செட் ஆகல அப்புறம் நாயை காணும் எங்க நாய்க்கு செட் ஆயிடுச்சு ஓ
உலகம் முழுக்க போயிருக்கு இந்திய சூழ்நிலைக்கு இந்த எந்த வைரஸ் நமக்கு பொருந்தும் நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம் நம்ம நாட்டோட தட்பவெப்ப நிலை நமக்கு வைரஸ்கள்லாம் பாதிப்பு இருக்காது அதனாலதான் இந்த மரண விகிதங்கள்லாம் இந்தியாவில கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுலயும் தமிழ இருக்கான் பாருங்க என்னது இதுவும் பூராத்தையும் மூலிகை அதையும் இதையும் தின்னு அம்மா கீரை கிச்சரி எல்லாம் தின்னுட்டு அம்மா இப்ப அமெரிக்கால வந்து எழு மஞ்சளை குடுக்கறாங்களாம் ஓ சாப்பாட்டுல வச்சு மஞ்சள் வச்சிருக்கோம் அப்படி ஒரு கல்ச்சர் உள்ள நம்ம இங்க யோகா என்ன பண்ணிட்டாங்க யோகா எல்லாத்துக்கும் இப்ப யோகான்ட்டாங்க கொரோனா வருமா யோகா பண்ணு குழந்தை இல்லையா யோகா பண்ணு கல்யாணம் ஆகலையா யோகா பண்ணு தலையில முடி முளைக்கலையா அத மட்டும் சொல்லாத ஏன்னா ரொம்ப பேர் கோச்சுக்குவாங்க அது வாய்ப்பே இல்லை முளைக்காது கை வைக்காத இல்லை தலையில் நின்னோம்னா நம்ம முளைக்குமாமுல்ல முடியா அதுக்கு ஒரு யோகாவா ஆமாம் யோகா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்க ஆளுகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் என்ன நிறையா நான் பார்த்ததில் அநேகமாக ரவிக்கு கிடையாது பீட்ருக்கு கிடையாது பீட்ரு கூட கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நடராஜனுக்கு கிடையாது நமக்கு இல்லை தெரியாது இல்லை இந்த ஏரியா இப்படி இருக்க ஆளுலாம் என்ன தெரியுமா கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஏன் எப்படி சொல்றியா இப்போ நீங்கெல்லாம் கடவுளுக்கு போய் கொடுத்தா மொட்டை சரி கடவுளே எடுத்துக்கிட்டா சொட்டை வலுக்கி விடுறதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறா பாரு நீ அது மட்டும் இல்லை அப்புறம் விஞ்ஞானத்தில் ஆமாம் இங்கெல்லாம் முடியிருந்திருக்கு ஓஹோ எல்லா இடத்துலையும் முடிந்திருக்கு மனித குல வளர்ச்சியில சரி இது தேவையில்லாத இடத்துல உதிர ஆரம்பிச்சிச்சு யாருக்கு யாருக்கு இந்த ஜெனரேஷன் வளர்ச்சியில முன்னணியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது ஓ எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு போச்சு பாருங்க இந்த கலைஞர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே எடின்பரோ தமிழ் சங்கத்துக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு இந்த நம்ம வீடியோகிராஃபர் நிற்கிறாங்க கலை இருக்காரு கமல் இருக்காரு ஐயப்பா இருக்கார் எல்லாம் இருக்காங்க அப்புறம் காட்டுறோம் ஆமா யாருக்கும் தொழில் இல்லை ஏன் கல்யாணமே இல்லை கல்யாணம் என்ன தானே வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது எல்லாம் அப்புறம் கச்சேரி பண்றது திருவிழா இல்லை இல்லை அவரு கடவுளை ஓடுங்கடாங்கிட்டு இங்கே வராதுடா எனக்கு பரப்பி விட்றாதுன்னு பூட்டி வச்சு திறந்தீங்கன்னா கொண்டு விடுவேன்றாரு சா கடவுள்லாம் மொத்தமா கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் இல்லை நான் தொழுக போறேன்னு போனா போலீஸ் லத்திய வச்சு அங்கே போய் தொழில் ஓடும் அங்கேயும் போய் எங்களுக்கு நாங்களே ஜப கூட்டம் நடத்துறியா எங்க எங்க அம்மா மீட்டிங் போட்டு பெருசுவா லைட் லைட்டி பீடெல்லாம் கட்டி எதுவும் இல்லை போங்கடா உங்க வேலையை பாருங்கடா முதல்ல நாங்க தப்பிச்சுக்கிறோம் குறைவா வருஷம் பூரா வருஷம் பூரா பேசுறாங்க நம்மளே மைக்கு பிடிச்சி நாலு மாசம் ஆச்சுன்னு பாத்துக்க இப்பதான் மைக்கு பிடிக்கிறோம் மைக்கு பிடிச்சே நமக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சு மூணு மாசம் ஆகி போச்சு நாலு மாசம் ஆகி போச்சு மைக்கு பிடிக்கல நமக்கு எப்படின்னா இந்த தமிழ்நாட்டுலதான் கலைகள் வளர்ச்சி அவ்வளவு இருக்கிற நாடு பாட்டு கலைகள் ஆட்டங்கள் அவ்வளவு ஆட்டங்கள் கலைகள் எல்லாம் இருக்கிற நாடு நம்ம பாருங்க அதெல்லாம் வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்கவே இல்லை இப்ப ஆப்பிரிக்கால இருந்து பாருங்க அங்க இருக்க கல்ச்சர் பாருங்க வாரம் பூரா அஞ்சு நாள் உழைக்கிறான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஜாலியா இருக்கும் சனிக்கிழமை பாட்டை போட வேண்டியது கிளாஸ பிடிக்க வேண்டியது ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 நம்ம நாட்டுல கிளாஸ் புடிச்சா ஏதோ லவ் ஃபெயிலியர் அர்த்தம் ஆமா அங்க அப்படி இல்ல வேற என்ன அது கொண்டாட்டம் கொண்டாட்டம் எடுத்துட்டு ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் டான்ஸ் ஆடி கலைச்சு விட்டு நம்மளால அப்படித்தான் வாழ்ந்துருக்கான் வேட்டையாடி இருக்கான் தின்னு புட்டு எல்லாம் தேனை குடிச்சு விட்டு ஆட்டம் போட்டு ஆட்டம் போட்டு இருந்திருக்கான் அந்த டான்ஸ்ங்கிறது எல்லாரும் பாடிக்குள்ளயும் இருக்கு எல்லாருக்குள்ள இருக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடணும் ஓஹோ இப்ப என்ன ஆகி போச்சு நம்ம டான்ஸ்னா அது ஒரு டான்ஸ் இந்த டான்ஸ் ஆடுறவங்களா அது அந்த சாதி
கலையையும் ஜாதியாக்குனவே நம்மளால தான். இவன் கத்துக்காம நாகேஷ் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவார் பாரு பாரு. அவர் ஒரு டான்சர், அவர் ஒரு டான்சர் தானே, வித்தியாசமா இருக்காது. நம்ம டான்ஸ் எல்லாம் வேற, அவர் ஆடுறது எப்படி ஆடுறார். தாமரை கண்ணங்கள், தென்னலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது சிந்திடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். அவரும் வித்தியாசமான டான்ஸ் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவார், வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவார். ஆமா, நம்ம ஊர் பக்கம் ஆடுவாங்க பாத்திருக்கியா, ஓஹோ, இந்த டெத் பண்ணி தூக்கிட்டு போவாங்கல்ல. ஆமா, அதுலயும் இப்ப என்னென்ன இந்த காலத்துல இறக்குறாங்க பாரு. ஐயோ, நல்ல மனுஷன் இப்ப இறக்கப்படாது. ஆமா, ஏழுகள் ஏன் அந்த நாலு பேருக்கு நன்றி. எந்த நாலு பேரு, யாரு தூக்கிட்டு போற, கடைசியில தூக்கிட்டு போறா பாருங்க. ஆமா, அவனே வர மாட்டேங்கிறான். ஏன் அவர் சும்மா செத்து இருந்தாலும் கொரோனால செத்து இருப்பாரோ? அந்த நாலு பேருக்கு டாக்டரியா ஊருக்குள்ள புதைக்க விடாம பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு நாட்டுல. நம்ம நாட்டுல சும்மா இருக்கல பாருங்க, என்னங்கிற செத்து தூக்கிட்டு போயில. ஐயோ, உட்கார வச்சுதான் தூக்கிட்டு போவாங்க. செத்தவருக்கு முதுகு வலியா இருக்கும். செத்த பின்னாடி எது வலிச்சானா, அது வலிச்சுதான் செத்து இருக்குது. உட்கார வச்சு மீசிய முறுக்கி விட்டு கண்ணாடிய மாட்டி ஒத்த ரூபாய் உள்ள வச்சு இப்படி பாத்தீங்கன்னா, அதுவே உள்ளாட்சி தேர்தல் சேர்த்து பதவியேற்பு போற மாதிரி போவாங்க. எப்படி போயிட்டு செம்மையா போய்க்கிருப்பாங்க. ஆமா, இப்ப கூட படம் சும்மா போக மாட்டான். அவன் என்ன செய்வேன், அதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? மந்திரி செத்தா கூட்டம் போவாதான், மந்திரி விட்டு நாய் செத்தா தான் கூட்டம் பூரா போகுமா. உலகத்திலேயே ஒரு அம்மா தண்ணி கொண்டாந்து ஊத்த வந்த, ஒரு அம்மா குடத்துல தண்ணி கொண்டாந்து ஊத்த, ஒரு ஊத்தாத. ஏன் சாமி தண்ணி ஊத்த வந்தாம்? செல்போன் நனைஞ்சு போவோம், இரு எடுத்து வச்சு எடுத்து சாமி வர பத்திரம் வச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல பொம்பளை சாமி வந்து பாத்திருக்கீங்களா ராஜா? பெண்களுக்கு சாமி வந்து எப்படி இருக்கிற, அது ஒரு இடத்தை விட்டு எங்கேயும் போகாது, சுத்தி சுத்தி அங்கேயும் ஆடும். எப்படி ஆடுறா கொட்டா? சாமி அங்கனே ரவுண்ட் கட்டுது. சாமியே உள்ள போனாலும் இன்னும் பெண்கள் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியல. வெளில வர முடியல, வர முடியல. ஆமா ஆமா, அதுலயும் கையை பிரிக்காம ஆடுது. ஏன் இப்படியே வச்சிருக்கு? கொஞ்சம் கையை தூக்கிட்டான்னா கும்பிடுற சாக்குல கையில செல்போன் வச்சுக்கிட்டு சைட்ல வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுறாங்க. போட்டுருவாங்க. ஆடுறது சாமின்னா இருந்தாலும் யூடியூப்ல எடுத்து போடுறான். அந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா ஆமா, அப்படி ஆயிப்போச்சுல. டான்ஸ் அப்படி ஆடுறாங்க. ஆமா ஆமா, அப்படி ஆடினாங்க. இந்த கலைகள் எதுக்குமே இல்லாம இருக்கு, இல்லாம போயிருச்சு நாட்டுல. இங்க நம்ம அவ்வளவு கலைகள் இருந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு பாட்டுக்கள், எல்லா கலைஞர்களும் ஆமா அவங்க சார்பா
இந்த நேர சொல்றான் என்னங்கற உமிலே பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாடக கலைஞர்கள் இவ்வளவு கலை வளத்தவங்க இவ்வளவு செல்வங்களை கலை செல்வங்களை வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு யாருக்கும் வேலை இல்ல ஆனா எடின்பரோ தமிழ் சங்கத்துல இருந்து என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அப்படி பாதிக்கப்படுற ஒரு குழுக்களை அடுத்தடுத்த சூழல்ல பாதி பண்ணலாம் உதவி செய்யலாம் அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க நம்ம எடின்பரோ தமிழ் சங்க நண்பர்கள் உலகம் முழுக்க அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றோம் அப்படி நமக்கு இருக்கு நோய்கள் உலகம் பூரா பரவி கிடக்குது பரவி கிடக்கு ஆமா இப்படி இன்னைக்கு கூட ஒரு டாக்டர் ஏதோ மருந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிருக்காங்க ஆமா ஆமா ஆஹா இப்போ இங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க நோய் எல்லாம் வந்தா எல்லாத்துக்கும் யோகா யோகா பண்ணுங்க ஐயோ யோகா பண்ணுங்க யோகா பண்ணுங்க அப்படி சொல்றது இல்ல அப்புறம் எப்படி சொல்றோம் அதுக்கு சத்தம் ஒன்னு வச்சிருக்காங்கனே அப்படியே தம்புரா போடுங்க தம்புரா ஒரு சுதியில யோகா பண்ணுங்க முச்சையை மெதுவாக மேலே இழுக்க வேண்டும் மெதுவா இல்லரா கைகளை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் மெதுவாக கீழே இறக்க வேண்டும் ரிலாக்ஸ் ஓய்வு எதுக்கு மாஸ்டர் எவ்வளவு பெரிய வேலை இது கால்களை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் யாரு காலை இதே குறிக்கோள்ளரு ஓங்கால தாண்டா இல்ல மாஸ்டர் ரெண்டு காலையும் தூக்கணுமாம்ல படுத்துக்கிட்டான் குப்புறவா மல்லாக்கவா முதல்ல படு வயக்காட்டுல வேலை செய்யறவட்ட போய் நம்ம ஊர்ல இப்போ போய் சொல்லுங்க மம்பட்டி எடுத்துட்டு ஓங்கினவட்ட போய் கைகளையும் மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சையும் மெதுவாக இழுத்து இழுத்து வெட்டு உங்க தலையில விழும் போட்டேன்னு போடுறான் நம்ம மூட்டை தூக்குறவட்ட போய் சொல்லுங்களா கைகளையும் மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சையும் இழுத்து இழுத்து மூட்டையை வச்சுட்டு புரட்டி அடி அடிப்பான் போட்டேன்னு போடுவான் வேலை கெடுக்கிறேன் கெடுக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் என்னக்கும் உழைக்கிறவர்கள் யோகாவோட தான் இருக்கிறாங்க உழைப்பவர்கள் எப்ப உழைப்பு இல்லாம போச்சோ ஆமா வியாதி வந்து யோகா பண்ணுங்கள் அது பண்ணுங்க பண்ணட்டும் ஆமா பண்ணட்டும் சரி இப்ப பண்றால புறம் வேற இப்படியே பழகிட்டு நம்ம ஊர்ல வாத்தியா இருக்காரு அவர் நம்மள பார்த்தா வாங்க பிரவீஸ் சரி டீ சாப்பிடுவோம் நல்ல சத்தமா கூடுவாரு ஆமா இப்ப எப்படி கூடுவாரு வாங்க பிரவீஸ் டீ சாப்பிடுவோம் ஐயோ என்னாச்சு யோகா பண்றாங்க என்னன்னு கேட்டேன் யோகா பண்ணி யோகா போறேன் எனக்கு பயமா போச்சு என்ன பயம் இப்ப நாட்டுல எல்லாரும் யோகா பண்ணுங்கறாங்க பண்றது நல்ல விஷயம் நல்லதா பண்றது நம்ம அது விட்டுற கூடாது நான் பண்றால புறம் இப்படி ஆயிட்டானா எப்படி இருக்கோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு போய் நம்மளே ஒரு கற்பனை படிக்கிறோம் உலகம் பூரா எல்லாரும் யோகா பண்ணிட்டாங்க யோகா பண்ணிட்டாங்க சரி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல கண்டக்டர் எல்லாம் யோகா பண்ணிட்டாருன்னு வச்சுக்க கண்டக்டர் எல்லாம் யோகா பண்ணிட்டு அப்படி இருக்கும் பஸ் விட்டோன்னு இப்ப இல்ல இப்ப இல்ல பஸ் விட்டோம் திருச்சி 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 அப்ப யோகா பண்ணாருனா கண்டக்டர் திருச்சி மரே 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 மதுரை மல்லியப்பூ நீ ஒழுங்கா நடத்து அதான் சந்தோஷமா இருக்காங்க ஐயோ சோ ஹாப்பி பையில எல்லாம் நம்ம நாட்டுல நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம் அவங்களுக்கு படிப்பு போச்சு மிஸ் ஆயி டச் விட்டு போச்சு ஆமா எது படிப்பு படிப்பு உரிமையோட சொல்லிக்கிறேன் காலம் காலமா அவங்களுக்கு இப்போதான் நாலு மாசமா பள்ளிக்கூட புத்தகம் டச் விட்டு இருக்கு சரி ஆனா உண்மையிலேயே என்ன டச் விட்டு இருக்கு என்ன ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல சேர்த்திருந்து அப்பா அம்மா டச் விட்டு போச்சு அதுக்கப்புறம் வீடு டச் விட்டு போச்சு சமூகத்துல யாரோடையும் டச் விட்டு போச்சு சொந்தக்காரங்களும் டச் விட்டு போச்சு விளையாட்டு இப்பதான் அவன் டச்சோட இருக்கான் முன்னாடி
மார்க் தான் ஞாபகம் இருக்கிறது படிப்பே நம்ம பேர் பேரே மறந்து போச்சு இந்த கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனை கூப்பிட்டு கேளு நாலாவது படிக்கிறவனை கூப்பிட்டு நாலாவது உன் பேர் என்ன அப்படி கேட்டா அறிவுக்கு படிக்கிறது இல்லாம மார்க்குக்கு படிக்க வச்சு இப்பதான் இதெல்லாம் மாத்தி இருக்கு நல்லதுகளும் நடந்திருக்கு சில விஷயம் கொரோனா வந்து பல பாதிப்புகள் பொருளாதார பாதிப்புகள் நடந்தாலும் அவன் கிராமத்தை திரும்பி பார்த்திருக்கான் வெளியில போனவன் வீட்டை திரும்பி பார்த்திருக்கான் புள்ள குட்டியில திரும்பி பார்த்திருக்கான் எல்லாத்தையும் திரும்பி இப்பதான் வாழ்க்கையை மறுபடியும் இங்கிருந்து தொடங்கணும்னு இருக்கான் தொடங்குறது இருக்கு ஆமா அது இயற்கையும் பாத்துச்சு ரொம்ப ஆட்டம் போறீங்களா அரிச்சு வச்சுக்கடா காட்டுக்குள்ள போ மனிதர்களுக்கு அவ்வளவு சண்டைகள் சண்டையிலையும் இப்பவும் பாருங்க நாடு பிடிக்கிறான் சீனா உள்ள வரானோ அதுவும் நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இங்க வந்து பிரதமர் வேற போறாரு ஆமா போய் பாக்குறாரு அங்க பேசுறாரு சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு பயமா இருக்கு அவன் அங்க இருந்தான் கொரோனா வந்துச்சுங்கிறான் சண்டை அங்க இருந்து வந்துருமோன்னு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் ஆன போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லையோ அந்த ஒன்று என்னன்னு கொல்லும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டான் உள்ள நரி போல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லையோ எல்லாம் தெரிஞ்சிட்டோம் ஆமா ராக்கெட் விடுறோம் ஓ இங்க பாருங்க என்னங்கற எவ்வளவு ராக்கெட் விடுறோம் செவ்வாய்க்கு போறோம் செவ்வாய்க்கு போறோம் புதனுக்கு புதனுக்கு போலாமான்னு யோசிக்கிறோம் ஆமா வியாழக்கிழமை லீவ் விடுறோமான்னு யோசிக்கிறோம் எல்லாத்தையும் யோசிக்கிறோம் ஆமா எல்லாம் போறோம் விஞ்ஞானத்தை அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நுண்ணிய தாக்குதல் உருக்கு ஆனா எவ்வளோ தூரத்துக்கு விண்கலம் போகுது ஆனா தூத்துக்குடியில நாலு பேர் சாக்கடைக்குள்ள இறந்து போறோம் கொஞ்சம் இறக்கக்கூடாதா நாட்டுல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம்னு 3000 அடி உள்ள விடுறான்
ஆழத்துல விடுறாங்க ஒரு 3 அடி அங்க உள்ள விடப்படாதா அந்த அளவுக்கு விஞ்ஞானம் போக மனுஷனை இறக்கி விட்டு அவன் இறக்கலாமா சாகரிக்கறான்ல அப்ப விஞ்ஞானம்ங்கிறது யாருக்கோ என்னவா இருக்கு இருக்குது பிரிவுகள் இருக்கு இதெல்லாம் சேர்த்து தான் மனிதன்ங்கறவன் நம்மளுக்குள்ள வாழணும் வாமா எல்லாரும் மனுஷன் தான் மனிதனை மனிதனை ஆரை தழுவுங்கன்னு சொல்றோம் இப்ப தழுவவனா கொரோனா போன பிறகு ஆமா கொரோனா இல்ல இப்ப கை நல்லா சுத்தமா இருக்கு யாரும் கை கொடுக்க முடியல கொடுக்க முடியல ரோடர் மூரா விரிச்சோட இருக்கு யாரும் போக முடியலனே ஆமா 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 அந்த அளவுக்கு இருக்கு நிலமே இப்ப தான் பூக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூத்து மரங்கள்னையும் நம்ம தான் மழை பெஞ்சன வீட்டுக்குள்ள ஓடுவோம் ஓடி போயிரோம் ஏன் ஏன் நம்ம வளர்ந்து மனுஷனா ஆயிட்டோம் இப்போ நம்ம இயற்கையோட சம்பந்தம் இல்ல முடியாது ஆனா குழந்தை மழை வந்தேன்னு வெளியில ஓடும் ஏன் குழந்தை இயற்கையாவே இருக்கு சின்ன இயற்கையோட இருக்கு இயற்கையோட இருக்குது இந்த மனுஷனா உள்ள போய் ஏறணும்னு தான் மலையை விட்டு ஓடிறான் ஆஹா மனிதர்களுக்குள்ள பிரிவு பிரிவு இப்போ பாருவே என்னன்ன பக்கத்து வீட்டுக்கும் சண்டை பயங்கர சண்டை 40 வருஷமா குடி இருக்காங்க ஆனா சண்டை எதுக்கு கோழி வந்துருச்சுங்கறாங்க தண்ணியை தூக்கி இப்படி ஊத்திட்டாங்களா அதுக்கு சண்டை விடுறானா என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்காரன் வீர்ன பண்ண பிச்சு போறான் இந்த கொரோனா வந்தாலும் உன்னை க்ளோஸ் பண்ணாம க்ளோஸ் பண்ண விடாம கொரோனா மட்டும் போட்டு உன்னை அடிச்ச கொல்றாங்கறான் முடிஞ்சா பக்கத்துல அடுத்த நாள் அடுத்த தெருவுல ஏதோ சண்டை கிட்ட போய் பார்த்தா சரி யாரா நீ நம்ம தெரு ஆமா என்ன இருந்தாலும் எங்க தெருக்காரன் என் மேல ஏன்டா சே அடிச்ச ஏ கை வச்சா அப்படின் அடுத்த தெருவுக்கு போனோம்னா இவன் தெரு பக்கத்து வீட்டுன்னு சேர்ந்துக்கிறான் பக்கத்து வீட்டுல சண்டை போட்டவன் தெருவுன்னு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டான் அப்படியே சரி அடுத்த ஊருக்கு போறான் ஊருக்கு போனா அங்க ஏதோ சண்டை கிட்ட போய் பார்த்தான் யாரா நீ நீ யாரா என்ன அலங்குடி நான் அலங்குடி தான் அப்போ நீ அந்த தெரு நான் அந்த தெரு ஒரே ஊருக்காரன் ஊருக்காரன்னு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டேன் அடுத்த ஊருக்கு போனோம் அப்படியே அடுத்த மாவட்டத்துக்கு போறான் மாவட்டத்துக்கு போறான் அங்க ஏதோ சண்டை ஐயோ தர்மபுரி தமிழ்நாட்டுக்காரன் எங்க நம்ம இது ஸ்காட்லாந்துக்கு போனோம் ஸ்காட்லாந்து அங்க ஏதோ சண்டை கிட்ட போய் பார்த்தான் ஆமா யாரா நீ நான் பீகார் நான் தமிழ்நாடு அப்போ என்ன இருந்தாலும் இந்தியாக்காரன் விட்டு கொடுக்க கூடாது இந்தியாக்காரன் சேர்ந்துக்கிட்டான் அப்படியே சந்திரமண்டலத்துக்கு போனான் சந்திரமண்டலத்துக்கு போனா அங்க ஏதோ சண்டை அங்க போய் மாட்டிக்கு வாங்க கூட்டிட்டு போறது அமெரிக்காக்காரன்ல அவன் மூட்டி விடுவான் ஆமா அவன் கூட்டி போறான் அங்கேயும் சண்டை சந்திரமண்டலத்துல போய் சண்டை கிட்ட போய் பார்த்தான் ஆமா ஆமா ஹெல்மெட் கழட்டா ஹெல்மெட் யாரா நீ ஆமா நான் மனுஷன் நானு மனுஷன் அப்பா என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்க கூடாது சந்திரமண்டலத்துல போய் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்துக்கிறத அவன் பக்கத்து வீட்டுல ஒத்துக்கிட்டா ஊருக்குள்ள மனிதர்களை மனிதர்கள் ஒத்துக்கிட்டா நாட்டுக்குள்ள மனிதர்களை மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டா நாட்டுல பிரச்சனைகள் இல்ல இயற்கையை புரிஞ்சுக்கங்க மனிதன் என்பவன் இயற்கையின் ஒரு பகுதி எல்லா ஜீவராசித்தோடும் நம்ம ஒரு ஜீவராசி எல்லா ஜீவராசியோடும் மனிதனும் ஒரு ஜீவராசி ஜீவராசி இந்த ஜீவராசிகளோடு வாழ்வதுதான் அதோடு வாழ்வதுதான் எல்லா உயிரினங்களோடும் வாழணும் வாழணும் ஆமா ஆமா நமக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ ஒரு எறும்புக்கும் அந்த அளவுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு உரிமை உண்டு எல்லாம் எல்லா இயற்கை மரங்கள் செடிகள் கொடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாம் வாழ்றதுக்கு இந்த நாட்டுல உரிமை இந்த மண்ணல உரிமை உண்டு உரிமை உண்டு மனுஷனுக்கு மட்டுமே அலையப்படாது அலையப்படாது ஆஹா மனுஷனுக்கு மட்டுமே அலையக்கூடாது இந்த சீட் இந்த இந்த ஊர் உலகடங்கிலாவது புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணுக்கு தெரியாது என்ன மனிதனை பயமுறுத்துதுங்கறத புரிஞ்சிக்கணும் ஆமா இயற்கையோடு விளையாட கூடாது ஓஹோ அப்படினு சொல்லிக்கிறோம் சொல்லிக்கிறோம் ரொம்ப அருமையான வாய்ப்பை தந்திருக்காங்க ஆமா ரொம்ப நம்ம எடின்புரோ தமிழ் சங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான அங்க வந்து நடத்துறோம்னா எவ்வளவு ஏற்பாடோ அந்த ஏற்பாடுகளை எல்லாம் தொழிலோடு தொழில்நுட்பத்தோடு செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற எங்களது நண்பர்களை முதலில் இசைக்கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் கீபோர்டு இசைக்கலைஞர் அருமையாக பாடக்கூடியவர் பேர் ராஜா ஏ அங்கேருந்து எடின்புரோலேருந்து வந்த மாதிரி இருக்காரா அருமையான இசைக்கலைஞர் தபேலா இசைக்கலைஞர் ரொம்ப குறுகிய ரெண்டு இசைக்கருவிகள் தான் ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு இசை தந்திருக்கிறாங்கன்னு நம்புகிறோம் இந்த ஜான் ஜான் பால் எங்கள் அன்பு தம்பி ஜான் பால் வாடா தம்பி வா 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 ஜான்பால் உலகத்தை எல்லாம் பார்த்துக்குங்க ரொம்ப நன்றி நல்ல ரொம்ப 3 வருஷமாக அப்படி தங்க கட்டியாக இருக்கிறான் கேமராமேன் ஐயா ஒரு முக்கியமான கேமராமேன் இரவுகளில் பல உதவிகளை எங்களுக்கு செய்வார் அப்படி ஒரு எந்த நேரத்திலும் எந்த உதவியும் செய்யக்கூடிய எங்கள் ஐயப்பன் கேமராமேன் கமல் நீங்கள் இப்போ பார்க்குற கமல்
அவர் தான் இந்த ஸ்டுடியோ வச்சு இந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு கொடுக்குறாரு. இவர் தான் முக்கியமாக இந்த எல்லா ஆர்கனைசிங் எல்லாத்தையும் பண்ணது. நமக்கு கலை கண்மணி ஸ்டுடியோஸ் வச்சுருக்காரு. நம்ம எடின்புரோ தமிழ்ச்சங்க நண்பர்களுக்கு தொலைபேசியில் நிறையா பேசி இவருக்கும் நிறையா பேசியிருக்காரு, எல்லாம் தெரியும். பல உதவிகளை இங்கே செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டியது எடின்புரோ தமிழ்ச்சங்கத்துக்கு தான். இது அன்பு தம்பி செந்திலே, எல்லோருக்கும் மனமார்ந்த இதயங்கனிந்த நன்றியை இந்த நேரலையில் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. மீண்டும் ஒரு முறை எடின்புரோ தமிழ்ச்சங்க நண்பர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.